ஹாய் கைஸ், நான் உங்கள் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே காமனாக சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மொபைல் ஹேங்கிங் ஆகுது. மொபைல் ஹேங் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. மொபைல் எதனால் ஹேங் ஆகுதுன்னா, ஒரே நேரத்தில் நீங்கள் மல்டிபிள் ரெக்வஸ்ட் ஆர் அனிமேஷன் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் கண்டிப்பாக ஹேங் ஆக ஆரம்பிக்கும். அது 4GB ரேமாக இருந்தாலும் சரி, 2GB ரேமாக இருந்தாலும் சரி, காமன் தான். ஓகே, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சில செட்டிங்ஸை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணால் ஹேங் ஆகிறத ஓரளவுக்கு சமாளிக்கலாம் நம்ம. ஓகே, அதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நம்மளோட செட்டிங்ஸில் போய்க்கலாம். அதாவது நீங்கள் எந்த மொபைல் வச்சுருந்தாலும் ஓகே, சாம்சங், ரெட்மி, விவோ, சம் எந்த மொபைல் வச்சுருந்தாலும் சேம் கான்ஃபிகர் தான். ஜஸ்ட் செட்டிங்ஸ்க்குள்ளே போய் அபவுட்டில் போகலாம். அபவுட்டில் போய் டெவலப்பர் ஆப்ஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, சில இதில் வந்து பில்டு நம்பர்னு இருக்கும், அதை வந்து 7 times கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஃபோனில் வந்து மியூ வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது 7 times கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஆல்ரெடி ஓப்பன் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் ஓப்பனில் வச்சிருக்கேன், ஸோ ஓப்பன் இருக்கு. 7 times கிளிக் பண்ணவே அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா, சாம்சங் மொபைல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் காமிக்கும் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு. ரெட்மி மொபைல்ஸ் வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸில் போய் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கீழே இருக்கும் இது டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு இருக்குது பார்த்திங்களா. இதுக்குள்ளே போய் தான் நம்ம சில செட்டிங்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் அப்படியே கர்சரை மூவ் பண்ணிக்கிட்டே வரலாம். கர்சரை மூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் அனிமேஷன் ஸ்கேல்னு இருக்கும், இது இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா காமனாக 1 இருக்கும், இல்லைன்னா 1.5 இருக்கும். நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதனால் அதேமாரி காமிக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா அனிமேஷன், நீங்கள் எதனா ஒன்று ஆப் வந்து இன்ஸ்டால், அதாவது ஓப்பன் பண்ணுறீங்க, கேம் சொல்லிடுறீங்கன்னா அந்த டைம்ஸில் வந்து இந்த அனிமேஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து ப்ராசஸ் வந்து அதிகமான கேட்ச் மெமரி எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இதை வந்து 0.5x வச்சுக்கலாம். இல்லை, எனக்கு ரொம்ப ஸ்லோவாக ஆகுது, நான் 1GB ரேம் தான் வச்சுருக்கேன், 2GB ரேம் தான் வச்சுருக்கேன், ரொம்ப மொபைல் ஸ்லோவாக இருக்குன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்பீடு இருந்தால் போதும், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா 0.x வச்சுக்கோங்க. இல்லை, எனக்கு எதுவுமே தேவையில்ல, எனக்கு அனிமேஷனே வேணாம், எனக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும், நான் வச்சுருக்கதே 1GB ரேம் தான் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு 0.5x வச்சுக்கிறேன், இல்லை ஆஃப் கூட பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஆஃபே பண்ணி வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேக் வந்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக பேக் வந்துக்கிறேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னையோட உங்களோட ஃபோன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்ன இருந்த ஸ்பீடுக்கும் இப்போ இருந்த ஸ்பீடுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா அனிமேஷனை ஃபுல்லாக நம்ம ஆஃப் பண்ணிட்டோம், ஸோ ப்ராசஸ் வந்து அவ்வளோவா எடுத்துக்காது, ரேமும் அவ்வளோவா எடுத்துக்காது. உங்களுக்கு ரேம் வந்து ரொம்ப ஃப்ரீ ஃபேஸ் ஆகிடும். ஸோ கேம்ஸ் வேறு எதனா சம்திங் விளையாடும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 1GB 2GB ரேம்லாம் வச்சிருக்கிற மொபைல்ஸ்க்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு ஃபாஸ்ட்டாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.